வணக்கம். இன்னைக்கு தொப்பை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு வந்து முறையான உடற்பயிற்சி இல்லாமையும் அப்புறம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் தான் மெயினாக காரணமாக இருக்கு. வயிற்று பகுதியில் சேர்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு தண்ணீர், வெள்ளரிக்காய், எலுமிச்சம் பழச்சாறு, புதினா, இஞ்சி இது கலந்த ஜூஸ் வந்துட்டு ரொம்பவுமே உதவி செய்யும். இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு உடற்பயிற்சி செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தொப்பை கரையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளரிக்காயில் வந்து நீர் சத்து அதிகம், கலோரிகள் குறைவு, அதே மாதிரி நார் சத்துக்கள் அதிகம். அதோட உடம்புல அல்கலைன் அளவை வந்துட்டு சீராக பராமரிக்கிறதுக்கு உதவும். எலுமிச்சம் பழச்சாற்றில் இருக்கிற ஃபெக்டின்கிற நார் சத்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல சேர்ற நச்சுக்களை மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைச்சி வெளியேறும். புதினா வந்துட்டு வாசனை அப்புறம் சுவையை அதிகரிக்கிறதுக்கும் உதவுறதோட புத்துணர்ச்சி கொடுத்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப சிறந்தது. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கலோரிகளை எரித்து அதிகப்படியான கொழுப்புகளை கரைய செய்யக்கூடியது. தண்ணீர் உடம்புல நீர் சத்தை அதிகரிக்கிறதோட உடற்பயிற்சியின் போது தசை அப்புறம் மூட்டுகளில் தொய்வு ஏற்படாமல் தடுக்கும். அப்புறம் வந்துட்டு நீரை வந்துட்டு அதிக அளவு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அது வந்து உணவின் மீது இருக்கிற நாட்டத்தை குறைக்கும். ஆனால் தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடக்கு முடக்காமல் குடிக்காமல் எப்பயுமே சிப் பண்ணி குடிக்கணும். அப்போ நம்ம வந்து கரெக்டான முறையில் தண்ணீரை குடித்தோம்னாவே நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பை பெருமளவில் குறைக்க முடியும். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.